நம்ம பிளான் படி இவளுங்க ரெண்டு பேர்ல எவ்வளவு ஒருத்தியாச்சும் இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பிதான் ஆகணும். விடக்கூடாது கௌதம். பாத்தீங்களா, இப்படி மாமாவை தொடர்ந்து கஷ்டப்படுத்திக்கிட்டே இருந்தா இவர் நிலைமை இன்னும் மோசமாயிடாது. என்னைக்கு அக்காவும் தங்கச்சி ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சாளுங்களோ, அன்னையில இருந்து மாமாவுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. இதுக்கப்புறமும் இவளுங்க ரெண்டு பேரும் இங்கே விட்டோம்னா, அப்புறம் நம்ம மாமாவை இழக்கிற நிலைமை வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு தான் சொல்லுவேன். முதல்ல இந்த மகாவையும் ஐஸ்வர்யாவும் இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்புங்க. சித்ரா, எந்த நேரத்துல என்ன பேசிட்டு இருக்க? என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நீ கொஞ்சம் அமைதியா இரு. எல்லாருக்கும் ஒன்னு சொல்லிக்கிறேன், தாத்தாக்கு முடியலன்னு தான் போனா திரும்பி வந்த. என்ன பொறுத்த வரைக்கும் நான் இந்த வீட்டை விட்டு போறதில்ல, எந்த மாற்றமும் இல்லை. அதனை பார்த்தேன், எங்க இதையே சாக்கா வச்சுக்கிட்டு இங்கேயே இருந்துருவீங்களோன்னு நினைச்சேன். அத்த ரொம்ப ஓவரா பேசாதீங்க. அவதான் தெளிவா சொல்றாள், தாத்தா மயங்கினதாலதான் வந்தேன்னு. வீட்டை விட்டு போறதுக்கு இருதுன்னு அப்புறம் எதுக்கு தேவையில்லாம பேசுறீங்க? தப்பு செஞ்சவங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போறதுதான் வழக்கம்னா, முதல்ல நீங்களும் உங்க பையனும் தான் வெளியே போகணும். அதை ஞாபகத்துல வச்சுக்கிட்டு பேசுங்க. நீங்க பண்ண தப்பெல்லாம் லிஸ்ட் போடணும்னா இந்த உலகத்துல பேப்பரே கிடைக்காது. என்ன திமிராடி உனக்கு? ஆமா ஆமா, உங்களை விட திமிரு கொஞ்சம் ஜாஸ்தி தான். பொண்ணு, ஏய் மாமா, என்ன சொன்ன? இருமா, அதான் எல்லாமே தெரிஞ்சிருச்சேமா. இவ கூடலாம் மனுஷன் வாழ முடியுமா என்ன? இவ்வளவுலாம் வீட்டை விட்டு வெளியே அனுப்பினாலும் நம்மளெல்லாம் நிம்மதியாவே இருக்க விட மாட்டா. முதல்ல இவளெல்லாம் டைவர்ஸ் பண்ணணுமா?